அன்பார்ந்த ஜெம் டிவி நேயர்களே, முதற்கண் வணக்கம். இன்றைய தலைப்பு சூழ்நிலை. என்னையா சூழ்நிலை என்ன என்ன இருக்குங்க? சூழ்நிலை ரொம்ப முக்கியம். எவர் ஒருவர் பேசுகின்றாரோ சூழ்நிலை அறிந்து பேச வேண்டும். நம் மனைவி தானே, நம் கணவன் தானே, நம் குழந்தைகள் தானே என்று நினைத்து சூழ்நிலை அறியாமல் பேசக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அப்பா இருக்கார், பையனையோ பொண்ணை திட்டுகார். எங்கே? நாலு பேர் மத்தியில். என்னதான் குழந்தையாக இருந்தாலும், அவர் குழந்தையாக இருந்தாலும், அந்த சூழ்நிலை மாறுபட்டால் என்னாகும்? அவர்களுக்கும் ஒரு பிரஸ்டேஜ் இருக்குது. குழந்தைகளுக்கு மனவருத்தம் ஏற்படும், இதனால் பிரச்சனைகள் ஏற்படும், குடும்பத்தில் சண்டை ஏற்படும். அதேபோல் மனைவியும் அப்படித்தான். சூழ்நிலை அறிந்து கணவனை பேசுவதோ திட்டுவதோ இருக்கலாம். அதேபோல் கணவனும் அப்படித்தான். இது மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒரு பேச போகிறார் ஒரு பெரிய தலைவர் மேடையில், அவர் பேச்சை திறமையானவர் வச்சுருங்க, அவர் சூழ்நிலை அறிந்து பேச வேண்டும் அந்த இடத்தில். இல்லாவிட்டால் பிரச்சனையில் பெரிதாகிவிடும். சூழ்நிலையை சாதாரணமாக நினைக்காதீங்க. அக்கம் பக்கம் பார்த்துணும் பேசணும் சொன்னது ஏன்? அதுதான். ஸோ வேற ஒரு யுவர் டாக்கிங், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹவ் டு சீ த சர்கம்ஸ்டன்சஸ் சரௌண்டிங். அக்கார்டிங் தட் we have to speak, then the people will satisfy. இப்போ அகேன்ஸ்ட் தட், நம்ம அதற்கு மீறி பேசணும்னா, சூழ்நிலைக்கு மீறி பேசணும்னா, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வரும். ஏன் எவ்வளவுதான் கட்டிக்கர்ற நீங்கள் பேச்சாளராக இருந்தாலும் சரி, திறமைசாலிகளாக இருந்தாலும் சரி, சூழ்நிலை அறிந்து பேச வேண்டும். அதான் பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சூழ்நிலை அறிந்து பேசணும். நம்ம பேசுவது சரியாக கூட இருக்கலாம், ஆனால் சூழ்நிலை அதற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை எது இருக்கோ அப்படி தான் பேச வேண்டும். ஒரு கதையை நடந்ததை சொல்கிறேன். ஒரு அலுவலகத்தில் என்ன ஆச்சு, ஒரு எம்ப்ளாயி தப்பாக பண்ணிட்டார் வேலையில். எல்லாரையும் கூப்பிட்டார், கூப்பிட்டு ஏன் இந்த தவறு நடந்துன்னு கேட்டார். அப்புறம் அந்த அலுவலகத்தில் அந்த எம்ப்ளாயி மேலே எல்லோரும் குற்றம் சொல்லிட்டார். அவர் தனியாக அவர் ரூமில் கூட்டிகிட்டு போய் பேசதிருப்பதில் அந்த இடத்துல அவனை வசைபாடி விட்டார், அடித்து விட்டார். பாருங்கள், அவர் அந்த சூழ்நிலை தெரியல. பாருங்கள், ரொம்ப முக்கியம். அவர் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த ரூமில் போய் பேசி வச்சுருக்கணும். ரெண்டாவது, அடித்தது தப்பு, பேசுனது, இந்த ரெண்டையும் செய்தார். அந்த ஆள் அதுக்கு பிறகு தற்கொலையை பண்ணி போக போயிட்டான். ஆனாலும் அவனை அவனுடைய நண்பர் அப்படியெல்லாம் போகாதேன்னு தடுத்து, அந்த யார் திட்டினாரோ அவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து, உங்களால் என் நண்பன் தொழிலாளி இப்படி ஆயிட்டான்னு சொல்லி அவரை வார்ன் பண்ணி விட்டாங்க. அதனால தான் சொல்லுகிறேன், உங்களுக்கு யார் மீதும் கோபம் வரலாம், அடிக்கதும் கை வாங்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள், ரொம்ப முக்கியம். சூழ்நிலை எல்லாரும் எத்திலையும் இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இத்துடன் முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.